ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அது தேவையான பொருட்கள் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி முழுசாக வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 2 பட்டை, 2 கிராம்பு, 7 ஏலக்காய், எல்லாமே 2 எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு புதினா, 1 பே லீஃப், 1/2 லெமன், 3 பச்சை மிளகாய், 100 கிராம் தயிர், 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் 300 கிராம் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ஊற்றி 2 ஏலக்காய், 2 கிராம்பு பட்டை கொஞ்சம், 1 பே லீஃப், கொஞ்சமாக புதினா, 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த தண்ணி கொதித்த உடனே 10 நிமிஷம் ஊற வச்ச ரைஸை அதில் போட்டு 80% வேக வைக்க போகிறோம். ரைஸ் 80% குக் ஆகிடுச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஆனியன் போட்டு வதக்க போகிறோம். ஆனியன் 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினா தான் அந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கூடவே புதினா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட ராஸ் மூலம் போகணும். தயிரை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இதில் போட்டு அதையும் 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மஷ்ரூமை நான் முழுசாக போட்டிருக்கேன், நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுருங்க. மசாலாலாம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இப்போ பிரியாணி தம் போட போகிறோம். அதுக்கு 1 ஸ்டவ்வில் பழைய தவா இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம மசாலா ரெடி பண்ண அந்த பாத்திரமே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேயர்ஸ் லேயர்ஸாக போட்டு வேக வச்சிங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற மஷ்ரூம் பிரியாணி மாதிரியே நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நாம் எப்படி பண்ணுறோனோ அதேமாரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணி வேக வைங்க.
நான் இப்போ ரைஸ்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக புதினா அது மேலே தூவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக. இப்போ இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. பிரியாணி வெந்துன்னு இருக்கட்டும், இந்த கேப்பில் நம்ம ரைத்தா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு தயிர், 1 ஆனியனை நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், 1 கேரட்டையும் அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், குக்கும்பர் 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக சால்ட்டு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பிரியாணி நல்லா வெந்திருக்கு. இந்த பிரியாணியை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக சர்வ் பண்ண போகிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்குது. ரைத்தா கூட இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.